வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது கனா காணும் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 118 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோடனே நம்ம கோவிலில் தான் காட்டுறாங்க. கோவிலில் கல்யாண கோலத்தில் நம்ம பாரும் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் மாப்பிள்ளை செம ஹாப்பியாக இருக்கார். பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கலாய்ச்சிக்கிட்டு, எனக்கே கல்யாணம் நடக்க போகுது, எல்லாரும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு செம ஹாப்பி மூலம் இருக்கார். ஐயரை கூப்பிட்டு, ஐயரை எவ்வளோ நேரம் என்ன வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க, தாலியை கொடுங்க, நான் மாங்கல்யத்தை கொடுங்க, நான் தாலியை கட்டுறேன், முதல்ல அபியை என் பொட்டாட்டி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட் படுத்திட்டு இருக்காரு. அந்த டைமில் மாப்பிள்ளையோட அப்பா, டே தம்பி கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பா, ஏன்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சவுண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் சரி ஓகே, ஒரு வழியாக கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் முடிவு பண்ணிவிட்டு மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல. சொல்லிவிட்டு மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு, இந்தாப்பா தாலியை கட்டுப்பா, ஒரு வழியாக அவன் பொண்டாட்டி ஆங்கிக்கோப்பா, இந்தாப்பான்னு தாலியை கொடுக்குறாங்க. தாலியாகவும் நம்ம மாப்பிள்ளைக்கு சந்தோஷமாக ஹாப்பியான மூலில் தாலியை கட்ட போகிறாப்புல. போகிற டைமில் திடீர்னு எங்கேயோ இருந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நின்று நிறுத்துங்கவா அப்படின்னு சொல்லிட்டு, யாருடா நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம விக்கி உள்ள என்ட்ரியை கொடுக்குறாப்புல. திருக்கி உள்ள என்ட்ரியை கொடுத்து கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல. சொன்னோடனே பின்னாடி பார்த்தா பசங்க எல்லாரும் வராங்க. வந்தவொடனே, என்னடா நம்ம பாட்டு திடீர்னு தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், டேவி கிச்சா நான் கல்யாணத்தை நடத்த சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணத்தை மொத்தம் நிறுத்தியாச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பேசணுமோ நீ பேசிக்க, இந்த பிரச்சனை நான் எஸ்ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி விக்கி நழுவ. உடனே இன்னுக்கிட்டு யாரா நீங்களா தம்பி, இதை மண்டபம் கண்டபம் மாறி வந்துட்டீங்களா, வேற கோவிலுக்கு போக வேண்டியவங்களுக்கு இங்கே வந்துட்டீங்க போல, வேற இடத்துக்கு போங்கப்பா, சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை, போங்கப்பா அப்படின்னு சொல்லி துரத்த, ஐயோ நாங்கள் சின்ன பசங்களாம் இல்லை, பொண்ணுக்கு நாங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது பொண்ணோட வீட்டுக்காரங்களா, அப்புறம் என்னப்பா பந்தியில் போய் உட்காந்து பொங்கலை சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தானே, எதுக்கு இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நாங்கள் பொண்ணோட சொந்தக்காரங்கன்னா பொண்ணோட வீட்டுக்காரங்கன்னா அர்த்தம் பொண்ணுக்கு சொந்தக்காரங்கன்னா அர்த்தம் கிடையாது, நாங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணோட கூட படிக்கிற பசங்க. ஓ பொண்ணோட கூட படிக்கிற பசங்களா, சரி அதனால என்னப்பா, இதனால எதுக்கப்பா கல்யாணத்தை நிறுத்தங்கன்னு அபஸ்கூடமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க இந்த கல்யாணத்தில் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைங்க, பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க, அதனால தான் கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்களா, பாருக்கு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, அப்படிலாம் எதுவுமே இல்லை, பாரு என்னோட என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான், நான் பாருவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு பாருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள்லாம் பொய் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கோபத்தோடு சொல்கிறார். அந்த டைமில் கிச்சா என்ட்ரியை கொடுத்து, சார் நீங்கள் செத்த சும்மா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, உங்களால் தான் பாருவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துட்டுருக்கு, பாருவுக்கு மனசில் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கா, அவன் முகத்தை பாருங்கோ, அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காள், அவள் சந்தோஷமாக இருக்கிற லைஃபை ஏன் மாமா நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கிச்சா கேட்குறான். அதுக்கு கிச்சா வந்துட்டு, டே கிச்சா நோக்கலாம், இது ஒன்றும் புரியாதுடா, நீ சின்ன பையன், நீ கம்முனு போடா, உடனே வந்து கல்யாணத்தை நடத்தியே ஆகணும், நீ கிளம்பி வெளியில் போடா, பசங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சொன்னோடனே கிச்சா வந்துட்டு, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பாருக்கு இஷ்டம் இல்லாத லைஃபை அமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே தம்பி பாருக்கு பிடிச்சி தானே அந்த கல்யாணம் நடக்குது, பாரு ஏதாவது சொல்கிறாளா பார்த்தியா, பாருக்கு பிடிச்சி தான் அந்த கல்யாணம் நடக்குது, நீ கவசத்தை வெளியில் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போது இருந்துக்கிட்டு, இல்லை மாமா நீங்கள் பாருக்கு பிடிக்காம தான் பண்ணுறீங்க, இது வரைக்கும் பாருக்கு பிடிச்சதாக தான் எல்லாமே இருந்தது, அவள் பிடிச்ச ஸ்கூலில் படித்தா, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தா, பிடிச்ச மாதிரி படிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தா, அவளோட ஆம்பிஷன் என்னென்னு தெரியுமா, நல்ல ஒரு காலேஜில் படித்து அந்த காலேஜ்லேயே கோல்டு மெடல் வாங்கி நல்ல ஒரு ஜாப்புக்கு போயிட்டு உங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் மேரேஜ் பண்ணிக்கணும், இதுதான் அவளோட ஆசை, அப்படி இருக்கிற பொண்ணை நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, இதுக்கு அவளுக்கு சம்மதம் வேறு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எமோஷ்னலாக அவளை பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொல்லிட்டு இருக்கிறப்போ மாப்பிள்ள செம கடுப்பாய், டே நீங்களாம் எவன் தடுத்தாலும் சரி, நான் அமெரிக்காவிலேருந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எவனாலையும் நிறுத்த முடியாது, நான் கண்டிப்பாக தாலியை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு தாலியை கட்ட போகிறாப்புல. தாலியை கட்ட போகிறப்ப மறுபடியும் நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம், இது என்னடா லேடிஸ் வாய்ஸில் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திடீர்னு இன்ஸ்பெக்டர் உள்ள என்ட்ரியாக கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணான்னா, கலை நம்ம ராஜுகிட்ட இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, இன்ஃபார்ம் பண்ணிருமாச்சான் அப்படின்னு சொல்லி வெளியிலே சொல்லிடுறான். ராஜுவும் போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், போலீஸ் டீமும் வந்துடுறாங்க. இது மாதிரி மைனர் பொண்ணை மேரேஜ் பண்ணுறீங்க, இது சட்டப்படி ரொம்ப குற்றம், அந்த பொண்ணை பார்த்தாவே தெரியல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறப்போ அமெரிக்கன் மாப்பிள்ள, மேடம் என்ன மேடம் நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திட்டுருக்கேன் தெரியுமா, அமெரிக்காவிலேருந்து இந்த கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்தியன் சிட்டிசன், நாளையிலேருந்து அமெரிக்கன் சிட்டிசன், அமெரிக்காவுக்கு நாளைக்கே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் நீ அமெரிக்கன் சிட்டிசனா, அதனால தான் இவ்வளோ லா பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு லானா என்னென்னு தெரியுமா, மைனர் போனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, மைனர் போனால் கல்யாணம் பண்ணாலும் அவங்க பெற்றவங்க விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணால் கூட பெற்றவங்களையும் அரெஸ்ட் பண்ண முடியும், நீ தேவையில்லாமல் உள்ளே வந்து எலி மாதிரி சிக்கிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே, மேடம் மேடம் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள ஃபீல் பண்ணி புலம்புறாப்புல. அந்த டைமில், இல்லை இல்லை நீ லவ் பண்ண, அந்த பொண்ணே உன லவ் பண்ணியிருந்தாலும் மைனர் பொண்ணை கல்யாணம்லாம் பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு வாமா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அந்த டைமில் இல்லை அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இத்தனை இவ்வளோ நகை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல மாப்பிள்ளை. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் பார்த்தீங்களா உங்கள் பொண்ணை இவன் லவ் பண்ணல, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறான் பார்த்தீங்களா, நாளைக்கு இவன் கூட உன் பொண்ணை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா இவன் அந்த உங்கள் பொண்ணை அடிமையாக தான் நடத்துவான், உங்கள் பொண்ணை அடிமை மாதிரி தான் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லி மனசை கலைச்சி விட்றாப்புல. உடனே நம்ம பார்வோட அப்பாவும் கிச்சா பாபி நீ பார்வை கூட்டிட்டு நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன மாப்பிள்ளை இருந்துக்கிட்டு, ஏய் என்ன அன்கள், என்ன பூமர் அன்கள், என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் தானே கல்யாணம் பண்ணுறேன்னு என்னை வர சொல்லி எனக்கு தாலியெல்லாம் கையில் கொடுத்து உங்கள் பொண்ணை அவனை கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சொன்னோடனே இல்லை மாப்பிள்ளை விட்டுருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே கிச்சாவும் வந்து பார்வை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பசங்க எல்லாரும் சரி ஓகே வெற்றிகரமாக அந்த சிறப்பாக அந்த இந்த அட்டம்ப்டை முடிச்சிட்டோம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ப்ரெஸ் பீப்புளெலாம் இருக்காங்க. ப்ரெஸ் பீப்புளாக இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன மேடம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மைனர் பொண்ணை மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த பசங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இன்ஃபார்ம் பண்ணதுனால நாங்கள் வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம், அதுதான் நடந்திருக்கு, இந்த பசங்களுக்கும் இந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே பசங்களும் ஓகே எல்லோரும் வெற்றிகரமாக இந்த ஒரு அட்டம்ப்டை முடிச்சிட்டோம் வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. ஸ்கூலில் ஸ்டாஃபுக்கெல்லாம் மீட்டிங் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. போராட்டம் பண்ணிட்டுருக்கிறத பார்த்த உடனே பிரின்ஸிபால் வெளியில் வந்துட்டு, என்ன சார் நாங்கள் பண்ணுற போராட்டத்தில் உள்ளே எல்லாம் கதிகலங்கி போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது கதிகலங்கி போயிருக்காங்களா, கதிகலங்கி போய் தான் ஏன் இருக்காங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற போராட்டத்தினால இல்லை, நம்ம ஸ்கூலில் 11th 7 பசங்க யாருமே வரலையா, எல்லாமே மாஸ் பங்க் பண்ணிட்டாங்க, அதனால் எல்லா ஸ்டாஃபுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரின்ஸிபால் எல்லாம் கரஸ்பாண்ட் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அந்த பசங்களுக்கு பற்றி எவ்வளோ தைரியம், போன வாரம் வரைக்கும் பொட்டிப்பா மாதிரி அடங்கிருந்துட்டு இந்த தடவை மாஸ் பங்க் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்து யார், நம்ம தான், நம்ம இல்லாதனால அவங்களாம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யார் நம்மளோட பவர் என்னங்கிறது தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோம், சரி ஓகே நீங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புற இதோட எபிசோடை முடிக்கிறாங்க நண்பா. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.